வணக்கம். நான் ஜெயா ஹோம் சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வடையை நம்ம எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு தேவையானது இந்த வாழைப்பூ, ஒரு வாழைப்பூ. இந்த ஒரு வாழைப்பூ வாங்கி இதை உதுத்து வச்சிருக்கேன். இனிமேதான் இதை கிளீன் பண்ணணும். அடுத்தது 1/4 கிலோ கடலை பருப்பு ஊற வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொடியா நறுக்கிருக்கேன். நறுக்கினாதான் நல்ல வாசமா இருக்கும். தேவைப்பட்ட மல்லிச்செடி போட்டுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு, உப்புத்தூள் தான் போடணும், அப்படின்னா தான் கரையும். அதனால உப்புத்தூள் இவ்வளவுதான் நம்ம தேவையானது. வாழைப்பூ வடை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிறுநீரகத்துக்கு நல்ல கல்லுலாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கலாம். வடையா சாப்பிட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி. அதனால நீங்க அதை வடையா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொடுங்க. நான் சொல்லி கொடுக்குறேன் இது எப்படி செய்யணும்னு. இதை முதல்ல நான் எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லிடுறேன். இந்த வாழைப்பூல இந்த இதுல ஒரு நரம்பு இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் அந்த நரம்பு. இந்த நரம்பு நம்ம தனியா எடுத்துடணும். இது எடுத்துடணும். இதுல இருக்கிற இந்த இந்த தோல் மாதிரி இருக்குது பாத்தீங்களா, இதையும் நம்ம தனியா எடுத்துடணும். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு வேகாது. இதை தனியா எடுத்து ஒவ்வொரு பூவா நம்ம கிளீன் பண்ணணும். இது கொஞ்சம் வேலை, இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தான் சாப்பிடணும் பாத்தீங்களா. ஒவ்வொரு இதையும் இப்படியே கிளீன் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லாதது. நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இந்த நரம்பு, அந்த தோல், இது எல்லாருமே எடுத்தாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும்னா நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. இதை எப்படி கட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இதை வேக தான் வைக்கணும். இதை நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கட் பண்ணிட்டு இதை நல்லா மோர், நல்லா மோரில் அலசி வேக வைக்கணும். அப்படின்னா கருப்பாயிரும். இந்த வாழைப்பூவை நம்ம எப்போ வந்து கிளீன் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம உடனே வந்து சமையல் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அது கருத்து போயிடும். அதனால நல்லா மோரில் அலசிட்டு நம்ம வேக வச்சோம்னா அது கருத்து போகாது. இந்த வாழைப்பூவெல்லாம் நம்ம வந்து உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கணும். நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தானது. ஏதாவது ஒரு வகையில கூட்டு பொரியல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ வடை, இந்த மாதிரி நம்ம உடம்புல சேர்த்தா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுப்பத்த வச்சுக்கிறேன். அப்ப வச்சுக்கிட்டு இந்த மோர் எடுத்து வச்சிருக்கிறேன். மோர் இல்லாதவங்க நீத்தண்ணி கூட, நீத்தண்ணா பழையது போட்டு வச்சுப்போம்ல அந்த மாதிரி நீராகாரம், அதுல கூட நம்ம வந்து இந்த வாழைப்பூவை அலசி அவிய வைக்கணும். கலர் மாறாம நல்ல வெள்ளையா நம்ம மோர்லயும் அவிய வைக்கலாம். அடி தண்ணி கூட ஊத்தி லைட்டா லைட்டா அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். வெஞ்சிருச்சு. இது ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. குழஞ்சனா நம்ம மிக்சியில் அடிக்கும் போது அப்புறம் மாவா போயிடும். அதனால இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா மையா அரைக்கக்கூடாது, ஒரே ஒரு சுத்து அவ்வளோதான். ஒரு சுத்துல மட்டும் கரெக்டாக சுத்தி விட்டோன்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வேண்டாம், இந்த தண்ணி வந்து நமக்கு துவக்கும். இதை அப்படியே இதை மட்டும் எடுத்துட்டு இதை நல்லா வடிகட்டி வச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி நம்ம எடுத்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடிக்கலாம். இது ஏற்கனவே கடலைப்பருப்பு 1/4 கிலோ ஊற வச்சு இப்போ நல்லா வடிகட்டி வச்சிருக்கிறேன். இதையும் மிக்சியில் அடிச்சுட்டு பார்க்கலாம்.
பாருங்க. கடலை பருப்பை நல்லா நம்ம வந்து ஆமை வடைக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பரப்பரன்னு நான் மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி வாழைப்பூவையும் இந்த மாதிரி தான் மை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ரொம்ப மையாயிட்டேன்னா வாழைப்பூ வடைக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரை விட்டா அரை அரையா நம்ம இது ஒரு சுத்து லைட்டா சுத்தினாலே போதும், ரொம்ப சுத்தக்கூடாது. இது வேகலைனாலும் நம்ம எண்ணெயில வேக வைக்கும் போது வெந்துடும். இனிமே எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம கிளறிக்கலாம். இது வெங்காயத்தை வெங்காயம் வச்சு வெட்டி வச்சிருந்தல்ல, இந்த வெங்காயத்தை போடுறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன். அந்த பெருஞ்சீரகம் போட்டு தேவையான அளவு உப்பு, தேவைக்கு உப்பு போட்டு நல்லா வறுவிடலாம். நல்லா நம்ம வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரியே நல்லா வறுவிட்டு, இது மல்லி செடி மட்டும் கொட்டை கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். மல்லி செடிக்கு இல்லை, நல்ல வடை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடணும். இனிமே என்ன காய வச்சிடலாம், இவ்வளோதான் வேலை. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த வடையை வந்து நம்ம நல்லா இருந்த மாதிரி உருட்டி நல்லா ஆமை வடைக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி உண்டையா நல்லா ஒரு சைடு வெந்தவுடனே நல்லா பரட்டி பரட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து சில நேரங்களில் வந்து ஒட்டாமல் வளப்பு ஒட்டாமல் உதிரும், பிரிந்து பிரிந்து வரும். அப்படி சப்போஸ் பிரிந்துட்டுனா நம்ம பொரியடலையை வந்து நல்லா மிக்சியில் அடித்து மாவை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா அப்படி உதிராமல் இந்த மாதிரி வரும். இது நல்லா வெந்துருச்சு. வாழைப்பூவோட சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூவோட ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.